ஒரு கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க இது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மதாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒருக்கப்பு அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்தோம் இல்லையா அதுக்கு முக்கால் கப்பளவுக்கு சுகரும் அரைக்க அளவுக்கு தண்ணியும் நல்லா சேர்த்துட்டு ஒரு கடாயில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இது வந்து லேசான ஒரு கம்பி மாதிரி வரும் வர அளவு கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலந்துச்சு மில்க் பவுடர் இருக்குது இல்லையா அதை உள்ளே சேர்த்து நல்லா வேகமாக விடுங்க கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு அடுப்பு ஆன் பண்ணி நல்லா வந்து கொதிக்கி விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா அல்வா மாதிரி வரும் அல்வா மாதிரி வர ஸ்டேஜில் நெய் ஊற்றிக்கோங்க நெய் இல்லை எண்ணெய் எதுனாலும் ஊற்றிக்கலாம் உங்கள் விருப்பம் தான் நல்லா கடாயில் ஒட்டாமல் இந்த அளவுக்கு வந்ததோட என்ன சரி நல்லா திரண்டு வந்துடும் நல்லா திரண்டு கொண்டு வந்ததோட இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க நெய் தடவிட்டு அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான மில்க் பவுடர் நெய் மைசூர் பாக் செட் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அப்போ அரை மணி நேரம் கழிச்சு என்ன செய்யறீங்கன்னா இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்கள் கையில் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியான மில்க் பவுடர் மைசூர் பாக் சூப்பராக தயாராகிடுச்சு வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க